ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப மசாலா தேவைப்படாது. எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துடலாம். இதுக்கு கோஸ் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன், ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன், கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன், புழு பூண்டு ஒன்று எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போது கோஸ் எடுத்திருக்கேன். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கோஸை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது பீன்ஸையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கேரட்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ண சொல்ல காய்கறிலாம் பொடியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குடமிளகாய் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொடியாக பூண்டையும் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் சேர்க்கறதுனால நமக்கு முட்டை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டை ஸ்மெல் கூட அவ்வளோ வராது. இதுக்கு இங்கே நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 6 முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதிலே பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றி 1 நிமிஷம் ஆகிட்டு தான் நம்ம இந்த மாதிரி முட்டையை கலரி கொடுக்கணும். இதில் கொஞ்சம் மிளகு துளியும் சேர்த்துக்கிறேன். முட்டையை ரொம்ப பொடிசாக்க வேண்டாம்.
முட்டை இங்கே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லா காயும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த காயை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிடலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான கடாயை எடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் அகலமான கடாயை தான் எடுத்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர்லாம் நல்லா உருகியிருக்கு. இதில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வந்து இந்த பட்டரில் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். பூண்டு போட்டு 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1-5 செகண்டுக்கு வதக்கிக்கிறேன். சேர்த்து கூட நான் பீன்ஸை சேர்த்துக்கிறேன். பீன்ஸு கூட கேரட்டையும் போட்டுட்டேன். இதில் குடமிளகாவும் போட்டுட்டேன், கோசையும் போட்டுட்டேன். இந்த காயெல்லாம் ஃப்ரைட் ரைஸுக்கு 1-5 நிமிஷம் வதங்கினா போதும். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலரி கொடுத்துட்டே இருங்க. காய் வந்து ஈவனாக வதங்கும். இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சோயா சாஸ் சேர்க்கறதுனால ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் காயெல்லாம் 5 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ காய் பாருங்கள், நமக்கு 1 1/2 பாகம் தான் வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஸ்க்ராம்பிள் பண்ண முட்டையை சேர்த்துக்கிறேன். காயில் முட்டையை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டேன். சாதம் நான் முதலே வடித்து வச்சுருக்கேன். சாதம் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த சாதத்தை இதில் போட்டுக்கிறேன். இந்த சாதம் நல்லா இந்த காயிலையும் முட்டையிலையும் சேர்ற மாதிரி கலந்து கொடுக்கணும்.
இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸுங்க ரெடியாக இருக்குது. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி உதிரியாக வரணும்னா நம்ம அந்த காயிலையும் முட்டையிலையும் ரைஸ் சேர்க்க சொல்ல ரொம்ப சூடாக சேர்க்கக்கூடாது. ரைஸ் வடிச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். மேலே கொஞ்சோண்டு வெங்காயத்தால் போட்டுக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.